அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் நம்மளோட MT4 சிக்னலில் இன்றைக்கி எந்தெந்த இடத்துல சிக்னல்ஸ் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட சேனல் நேம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட்டு 2 டேஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணோம் சரிங்களா. நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் கண்டிஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சு சரிங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி எடுக்கல. வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். எல்லா இடத்துலையும் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ரெண்டாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ப்ராஃபிட் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா 1500லேருந்து 3000 வரைக்கும் ஈஸியாக எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா MT4 சார்ட்டில் நம்ம டெக்னிக்கில் நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ADX ப்யூர் பாயிண்ட் சூப்பர் டிரெண்ட் இந்த மூணு இண்டிகேட்டருமே கண்டிஷன் கரெக்டாக இருந்து என்ட்ரி எடுத்தோம்னா எக்ஸ்ட்ரா மாதிரி ப்ராஃபிட் பண்ணலாம். இதில் நம்ம அன்லிமிட்டெட் டார்கெட் நம்ம புக் பண்ண சொல்கிறோம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சார் மினிமம் 2000 to 3000 போதுன்றவங்களுக்கு இது ஒரு இந்த MT4 சார்ட்டு சிக்னல் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது, ட்ரெண்டு எப்படி இருக்குங்கிறத தெரியாது, ப்ளஸ் எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும், டார்கெட் என்ன டார்கெட் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியறதில்ல. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ட்ரி எக்ஸிட்டு டார்கெட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் முதற்கொண்டு எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்பராக நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இப்போ அந்த வகையில் வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப மட்டும் என்ட்ரி எடுத்தாவே போதுமான அளவு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி என்ன சார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 40-100 கீழே ஒரு செல் சான்ஸுங்கிறத சொல்லியிருந்தோம். இப்போ 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து செல்லு கிடைக்கல, பையில் இருந்தது சரிங்களா. ஏன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகியிருந்தது. நம்மளுக்கு எகெயின்ஸ் ஆஃப் ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் ப்ராஃபிட் கிடைக்கும், சில நேரத்தில் லாஸ் ஆயிடும் சரிங்களா. நம்ம வந்து எகெயின்ஸ் ஆஃப் ட்ரேடிங் பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா செல் சான்ஸ் நம்மளுக்கு எங்கேருந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 41-700 உங்களுக்கு நல்ல ஒரு செல் சான்ஸு கிட்டத்தட்ட இங்கேருந்து செல் சான்ஸ் கிடைச்சது ஒரு 3 டேஸாகவே ஃபுல்லாகவே இறங்கியிருந்தது. இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங், இந்த ப்ராஃபிட் புக்கிங்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு மீண்டும் செல்லு எப்போ கிடைக்குதோ நம்ம அப்போ என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,100 அப்படின்னாலுமே நம்ம இங்கே சிக்னல்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கல சரிங்களா. சிக்னல் வந்து இங்கே செல் சிக்னல் கன்ஃபார்ம் ஆகலை. இங்கே வந்து செல்லிங் ஸ்ட்ரென்த் இருந்தாலுமே செல் சிக்னல் கன்ஃபார்ம் ஆகணும். இங்கே வந்து வீக்காக இருந்தது சரிங்களா. ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கலாம். அப்போ ஜஸ்ட் வாட்ச், என்ட்ரி எடுக்கலை. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரி கூடாயில் பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல சார் செல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ 15 மினிட்ஸில் இன்றைக்கி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6310 மேலே பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். ஆனால் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ செல் ட்ரெண்டில் செல்லு மட்டும்தான் எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன சார் எதுக்கு கீழே சார் செல் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6240 கீழே தான் நல்ல செல் சான்ஸு. இப்போ அதுக்கு முன்னாடி ஒருவேளை 15 மினிட்ஸில் கன்ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ஸ்ட்ரென்த்து ட்ரேட் ஆகுது, இங்கே பையிங் என்ட்ரி கிடச்சிருக்கு. அதே பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்குது. இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக என்ட்ரி எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது, ஜஸ்ட் வாட்ச். அதனால தான் நம்ம என்ட்ரி எடுக்கல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி, இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது, இப்போ பேங்க் நிஃப்டி டு நிஃப்டி எல்லாமே உங்களுக்கு சேம் தான், உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பை சான்ஸு, இங்கே வந்து நம்மளுக்கு பை சிம்பிள் கிடைச்சாலுமே இங்கே வந்து பையிங் வால்யூம் இல்லை சரிங்களா. அப்போ அதே டயத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கானா இல்லை, மீடியமாக தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இடத்துல அவாய்ட் பண்ணிடணும். அதே லாஸ்ட்டு 2 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல்ஸ் வந்து கரெக்டாக இருந்தது செல்லுக்கு, அதனால் நம்ம என்ட்ரி எடுத்தோம். 20,000-30,000 ப்ராஃபிட் எடுத்தோம் சரிங்களா. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு ADX எல்லாமே நம்மளுக்கு கான்ஃபிகரேஷன் பண்ணி வச்சிருக்கனால மூணுமே சேமாக வர்றப்ப மட்டும் என்ட்ரி எடுத்தோமா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம், இல்லையா ஜஸ்ட் வாட்ச், அவ்வளோதான் சரிங்களா. அந்த மாதிரி வந்து ரிஸ்க் ட்ரேடிங் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். 100% ஜாக்பாட் கால்னா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான். இப்போ கோல்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தாவே தெரியுது நியூட்ரலாக இருக்குது, பெரிய மூவ்மெண்ட் இல்லை. அதே மாதிரி இங்கே செல்லிங் வால்யூம் இருக்குது, இங்கே செல்லில் இருக்குது. அப்போ நியூட்ரலாக இருக்கிறப்ப ஜஸ்ட் வாட்ச், அவாய்ட் பண்ணிடணும் சரிங்களா. ஆனால் எங்கேருந்து செல் கிடச்சிருக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 56,000 செல் சான்ஸ் தான் கிடச்சிருக்கு. இது வந்து நேற்று கிடச்ச டார்கெட், இன்றைக்கி வந்து நம்ம என்ட்ரி எடுப்போமா, எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரே கான்செப்ட்டு தான். ஏன்னா இந்த சார்ட் வந்து கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், எப்போ ஸ்டாப் லாஸ் வைக்கணும், ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் முதல் கொண்டு ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியும். அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப மட்டும் என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நம்ம பார்க்குறோம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். 1 மந்த் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் நாளை